வணக்கம். இன்னைக்கு நம்ம கீ பொடி தோசை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பொடி எப்படி அரைக்கிறதுன்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இட்லி பொடிக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். உளுந்து ஒரு 1/2 கப்பு நான் எடுத்திருக்கேன். அதே மெஷரிங் கப்பில் நான் வந்து 1¼ கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு எள்ளு எடுத்திருக்கேன், கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன். 1/30 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் தான் அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உளுந்து, கடலைப்பருப்பு, எள்ளும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்தரலாம். எள்ளை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா 2 முறை அலசிடுங்க. அலசிட்டு கல் எதுனாவது இருந்தால் அரிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் 1/2 டீஸ்பூன் ஊற்றிட்டேன். பெருங்காயம்லாம் வறுத்துக்கோங்க. நல்லா 1 இன்ச் பெருங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம நிறைய பருப்பு சேர்க்கறதுனால அதை உடச்சி வச்சுக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வறுப்பட்டுரும். இப்போது வறுப்பட்டுருச்சு, எடுத்துடலாம். காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். நல்லா வறுத்துக்கோங்க. மிளகாய் நல்லா வாசம் வருது. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போது கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். நல்ல வாசம் வர வரலையும் வறுத்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு பருப்பும் வறுக்கும் போது 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வருங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இப்போது கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ உளுத்த பருப்பு போட்டுடலாம். 1/2 கப்பு உளுத்த பருப்பு. இப்போது உளுத்த பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். இப்போது எள்ளு 1 கப்பு சொன்னேன், அதை எடுத்துக்கலாம். இப்போது எள்ளை சேர்த்தாச்சு. எள்ளுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றி வறுக்க வேண்டாம், வெறுமனையே வறுத்துக்கோங்க. எள்ளு நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். இந்த பொடிக்கு நம்ம நிறைய எள்ளு சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கருப்பு எள்ளு சேர்க்கறதுனால நல்ல அயன் ரிச்சாக இருக்கும் இந்த பொடி. இப்போ எள்ளெல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம எடுத்துடலாம். நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இப்போ நம்ம பொடி பண்ணிடலாம். கொஞ்சம் கொரகொரன்னு பண்ணுங்கள். ரொம்ப நைஸாக பொடி ஆக்கிடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது பொடியெல்லாம் அரைச்சாச்சு பாருங்கள். இது மாதிரி கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இதில் நம்ம எள்ளு ஜாஸ்தியாக சேர்த்துருக்கனால ரொம்பவே நல்லாயிருக்கும், வாசமாக டேஸ்டியாக இருக்கும். இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பொடி தோசை போட்டால் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். கீ பொடி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ தோசை தவாவில் தோசை மாவை நம்ம ஊற்றிட்டு நல்ல மெலிசாக தேய்ச்சிடுங்க. இப்போது நெய் 2 ஸ்பூனு நம்ம அதில் ஊற்றிடலாம். பொடியை மேலே நல்லா உங்களுக்கு ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டுருங்க. நல்லா எல்லா இடத்துலையும் தூவுங்க. ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க.
இப்போ தோசை வெந்துடுச்சான்னு பார்ப்போம். வெந்துடுச்சு, நம்ம அழகாக ரோல் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்ல முறுவலாக டேஸ்டியாக இருக்கும் இந்த தோசை. நீங்களும் இந்த கீ பொடி தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கலையில் சந்திப்போம்.